நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை ஷில்பா ஷெட்டியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களுடைய பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஷெட்டியே பாலிவுட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொன்னாலும் அவங்க இந்தியில மட்டும் இல்லாம இங்கிலீஷ், ஹிந்தி, மராத்தி, தெலுங்கு, கன்னடா, தமிழ் இது போல பல மொழிகளில் படங்களும் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ளூயண்டா பேசவும் செய்வாங்களாம். இவங்களை நடிகையா நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1993 நடிக்க ஆரம்பிச்சாங்க, இப்ப வரைக்கும் நடிச்சுட்டே இருக்காங்க. வெள்ளித்திரியா இருந்தாலும் சரி, சின்னத்திரியா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை எப்பவுமே நம்ம பெஸ்டா கொடுக்கணும். இப்ப இவங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க மூணு விஷயங்களை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காட் கிரேட், செகண்ட் ஹார்ட் ஒர்க், தேர்ட் சம்லக். இது மூணுமே இருக்கிறதுனால தான் என்னவோ என்னால சஸ்டெயின் பண்ண முடியுது. ஹாலிவுட்ல கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டு வர இவங்க பெங்களூர் கர்நாடகால தான் பிறந்திருக்காங்க. எப்பனா June 8, 1975 பிறந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ஷில்பா ஷெட்டின் சொன்னாலே தெரியும். ஹிந்தியும் தாண்டி தமிழ்ல பாத்தீங்கன்னா இவங்க மிஸ்டர் ரோமியோ. இந்த படத்துல பிரபுதேவா அவர்கள் கூட சேர்ந்து பேர் பண்ணிருப்பாங்க. அதை தொடர்ந்து குஷி படத்துல விஜய் அவர்கள் கூட ஓபனிங் சாங்கும் பண்ணிருப்பாங்க. ரீசெண்டா இவங்க மாஸ்டர் படத்துல இருந்து வாத்தி கமிங் இந்த சாங்குக்கு தளபதி அவர்கள் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரோ அதே அளவுக்கு இவங்களும் பண்ணிருந்தாங்க. அப்ப அந்த வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. இப்படி ஷில்பாவா கலக்கிட்டு வந்த இவங்களுடைய ரியல் நேம் அஸ்வினி ஷெட்டி. நியூமராலஜி படி அவங்க அம்மா தான் போயிட்டு ஜாதகம்லாம் பார்த்து பேரை மாத்திட்டாங்களாம். அம்மா சுனந்தா ஷெட்டி தான் இவங்களுக்கு பேர் மாத்திருக்காங்க. அதனாலதான் அஸ்வினில இருந்து ஷில்பாவா மாத்திருக்காங்க. இவங்க அப்பா சுரேந்திர ஷெட்டி, இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிசினஸ் மேக்னட்டா இருந்திருக்காங்க. அதனாலதான் ஷில்பா அவங்க என்னதான் ஒரு ஆக்ட்ரஸா இருந்தாலும் இப்போ பிசினஸும் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு ஷர்மிதா ஷெட்டின்ற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க, அவங்களும் சொல்லுவாங்க. ஏனா இவங்க ஒரு வெரி குட் நியூட்ரிஷனிஸ்டா இருக்காங்க. இவங்க ஒரு டைட்டில்ல புக்கும் எழுதி இருக்காங்க. அந்த டைட்டில்ல பாத்தீங்கன்னா இவங்க கிளாसेसும் நடத்திட்டு வராங்க. தி கிரேட் இந்தியன் டயட் பர்ஸ்டிங் தி பிக் ஃபேட் மித். இந்த டைட்டில்ல தான் இவங்க ஒரு புக்கும் எழுதி இருக்காங்க. புக்ல ஃபேட் எப்படி ரிடூஸ் பண்ணலாம், டயட் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்ம வாழணும் இத எல்லாத்தை பத்தியும் ரொம்ப விரிவா கொடுத்திருப்பாங்க. இவங்க இப்ப ஆன்லைன் மூலமாவும் எடுக்கறாங்க, அதே நேரம் கிளாसेस டைரக்டாவும் போய் எடுக்கறாங்களாம். இவங்க இந்த பிக் பாஸ் சீசன் 2-வ ஆங்கர் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஷோவான பிக் பிரதர் இந்த ஷோல ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்ட்டா இருந்திருக்காங்க. ஃபைனலா இந்த ஷோவோட டைட்டில் வின்னரும் இவங்க தாங்க. இந்த ஷோ மூலமா இங்க தெரிஞ்ச எல்லாருக்கும் வேர்ல்டு வைடா தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ரொம்ப நல்லா கார் டிரைவ் பண்ணுவாங்களாம். இவங்க ஒரு ரேசராங்க. நிறைய மூவிஸ்ல கார் டிரைவிங் சீன்ஸ் எல்லாமே இவங்க தான் பண்ணிருக்காங்களாம். இவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா போதும், கண்டிப்பா இவங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டரா எது இருக்குன்னா இவங்களுடைய பெட்ஸ் தானா. இவங்க வீடுன்னு சொல்றதை விட இவங்க ரொம்ப டென்ஷனா இருக்கும் போது இவங்களுடைய ரூம்ல தான் இருப்பாங்களாம். அவங்களுடைய ரூம்ல தான் அந்த பெட்ஸ் எல்லாமே இருக்குமாம். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பர்த்டேஸ் ஒவ்வொரு விதமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கும் ஒரு வீடியோ ஒன்னு அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக ஷேர் பண்ணுவாங்க. அது என்ன வீடியோனா யோகா வீடியோங்க. ஏன்னா இவங்களுடைய பர்த்டே அண்ட் இன்டர்நேஷனல் யோகா டே இது ரெண்டுமே சேம் டேவாம். அதனால ஒவ்வொரு வருஷமும் யோகா டேக்கு ஒரு வீடியோ கன்ஃபார்ம். இவங்களை ஒரு யோகா குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க எப்பவுமே யோகால மட்டும்தான் இருப்பாங்களாம். நடிக்கிறது மட்டும் இல்லாம எப்படி நியூட்ரிஷன் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நிறைய என்ஜிஓஸ், சேரிட்டிஸ் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா HIV, AIDS, பீட்டா இது போல நிறுவனங்களுக்கு டைரக்டா உதவிகளை செய்யறாங்க. சமீபத்துல PM கேர் ஃபண்ட்ஸ்க்கு இவங்க 21 lakhs கொடுத்திருக்காங்க. என்னதான் மீடியால இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணாலும், ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது கண்டிப்பா ஒரு பெரிய பூம் ஆகும். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சில சிக்கி தவிச்சவங்க தான் இவங்க. அதுவும் காதல் கான்ட்ரவர்சில 90s சிக்கிருக்காங்க. இவங்க 90s அக்ஷய்குமார் கூட ரொம்பவே சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல பிரேக்அப் ஆக அது டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2009 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ஹஸ்பண்ட் நேம் ராஜ் குன்றா. இவர் ஒரு பிசினஸ் மேனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். இவர் ஃபர்ஸ்ட் டைமா கவிதா குன்றா அப்படின்ற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணி டிவோர்ஸும் பண்ணிட்டாரு. இதுல இன்னொரு முக்கியமா டாக் ஆஃப் த டவுனா மாற காரணம் என்னன்னா, இவங்க கணவர் ராஜ் குன்றாவுடைய டேட் ஆஃப் பர்த்தும் அக்ஷய்குமாரோடைய டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே டேட்டு, September 9th. அதனாலதான் எப்பவுமே இந்த 9th வந்தாலே ஒரு பிரச்சனையும் கூட வருமா. 2012 வினய்ன்ற ஒரு மகன் பிறக்கிறாரு. 2020 ஸ்மிஷா அப்படின்ற ஒரு மகள் பிறந்திருக்காங்க. ராஜ் குன்றா
2004 ரேங்கிங் லிஸ்ட்லயும் இடம் பிடிச்சிருக்காரு. ரிச்சஸ்ட் பிரிட்டிஷ் ஏசியன்ல 198th இடத்தை பிடிச்சிருக்காரு. அப்போ அந்த விஷயம் மேகசின்லாம் ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சு. என்னதான் பல பிரச்சனைகள், பல கான்ட்ரவர்சி, எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் சரி, இப்போ இவங்க ஒரு ஆக்ட்ரஸ், ஃபிலிம் ப்ரொடியூசர், டான்சர், ஆத்தர், பிஸ்னஸ் உமன், மாடல், ரைட்டர், இப்படி பல திறமைகளை தனக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ ஷில்பா ஷெட்டி எனக்கும் ஃபேவரட் தான் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணலாம். அடுத்து ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க.